ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ராமானுஜதாசு ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம். 14வது அத்தியாயம், குணத்ரய விபாக யோகா, ஸ்லோகம் 15. ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே. ஓம். கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் குணத்ரய விபாக யோகத்தை போதிக்கிறார். பரமாத்மா உபதேசம் செய்கிறார், அர்ஜுனா, ரஜோகுணம் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது உடலை விட்டு பிரிந்தவர்கள் ஆசையால் உந்தப்பட்ட செயல்களை செய்யும் குடும்பத்திலே மீண்டும் பிறக்கிறார்கள். அதன் மூலம் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலே சிக்கிக் கொள்கிறார்கள். மேலும் தமோகுணம் மேலோங்கியிருக்கும் பொழுது இறந்தவர்கள் விலங்கு வடிவங்கள் போன்ற தாழ்ந்த பிறவிகளை எடுக்கிறார்கள் அல்லது சாதகமற்ற சூழ்நிலையிலே பிறக்கிறார்கள். இவ்வாறு கூறுவதன் மூலம் இரஜோகுணம் அல்லது தமோகுணம் மேலோங்கியிருக்கும் பொழுது மறைந்தவர்களுக்கு ஏற்படும் விளைவுகளை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா விளக்குகிறார். எனவே கடமைகளை செய்வதிலே சோம்பலை தவிர்த்து, செய்யக்கூடாத செயல்களை தவிர்த்து, சாத்வீக உணவை உட்கொண்டு, சத்துவகுணத்தை வளர்த்து, ஆத்ம ஞானத்தை அடைய முயல்வோம். மேலும் ரஜோகுணம் தமோகுணத்தையும் அடக்கிக் கொண்டு சத்துவகுணத்தை வளர்த்து, இந்த மூன்று குணங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணனுடைய சேவையாக, ஸ்ரீமன் நாராயணனுடைய கையிலே கருவியாக செயல்படும் வகையில் நம் செயல்கள் அனைத்தையும் அர்ப்பணிப்போம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை தியானிக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணை அடையும் நோக்கத்துடன் நம் உடலை பயன்படுத்த தொடங்குவோம். ஸ்ரீமன் நாராயணன் முழுமையாக சரணடைந்து கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம். ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே. ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் 18 65 70 வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு 8 விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது. இந்த 8 விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும், அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷியே வச்சனம் தவா. இதன் பொருள், கிருஷ்ணா, தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும். அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார். நாமும் இந்த 8 விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம். இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை, தபஸ், யாகம் எதுவும் இல்லை. நாம் செய்ய வேண்டிய 8 வாக்குறுதிகளை சொல்லுகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம். இதோ அந்த 8 வாக்குறுதிகள். 1வது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன். 2வது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா,
தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன். மூன்றாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன். நான்காவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன். ஐந்தாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் விரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன். ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன். ஆறாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, மா சுசகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன். எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன். ஏழாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள். தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். எட்டாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள். கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன். ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன். உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன். உங்களுக்காகவே பணி செய்வேன். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும். அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம். ஸ்ரீமன் நாராயணா, கரிஷே வச்சனம் தவா. ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. ரஜசி பிரளயம் கத்வா கர்மசங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே. ஓம். ரஜசி பிரளயம் கத்வா கர்மசங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே.